அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிற வசியமுறை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வசியமுறை, எல்லாராலுமே எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு வசியமுறை. ஜஸ்ட் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தால் மட்டும் போதும், நம்ம விரும்பியவரை நம்மளால் எளிமையாக வசியம் செய்ய முடியும். இந்த வசிய வித்தை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் வசிய வித்தை. இது வந்து ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம். இந்த வசிய வித்தையை செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் தவிர்த்து கொண்டு மற்ற நாட்களில் எப்போது வேணாலும் இந்த வசிய வித்தையை நீங்கள் செய்யலாம். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல இந்த வசிய வித்தையை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது நீங்க தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுநாளே பாத்தீங்க அப்படின்னா நீங்க பணத்திற்கான ஒரு பலனோ ஏதாவது ஒரு சிக்னலோ நிச்சயமா உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் இருந்தால் மட்டும் போதும், ஏதாவது ஒரு கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க விரும்பிய நபருடைய போட்டோ ஒன்னு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட போட்டோ இல்ல அப்படின்னா ஒரு துண்டு சீட்டுல அவங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க, பால் பாயிண்ட் பென்ல எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க் பெண்ணோ ஜெல் பெண்ணோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர்ல கலக்கும் போது அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பொருளை ஏதாவது ஒரு பொருள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எடுத்து உரமா வச்சிருங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து உங்களுடைய இடது கை உள்ளங்கை மேல நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய வலது கை உள்ளங்கை பாத்தீங்க அப்படின்னா மேல் பக்கமா மூடி இருக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். இப்போ மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா 3 முறை அந்த தண்ணீர்ல ஊதி விட்டுட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய போட்டோவோ அல்லது அந்த பேரோ பேப்பரோ எடுத்து நீங்க அந்த தண்ணீர் உள்ள போட்டு தூங்கும் போது உங்களுடைய கட்டலுக்கு அடியில வச்சுட்டு நீங்க தூங்கணும். சப்போஸ் நீங்க தரையில தூங்குறீங்க அப்படின்னா உங்க தலைக்கு மேல நீங்க வச்சுக்கிட்டு நீங்க தூங்கலாம். மறுநாள் காலையில எழுந்து அந்த தண்ணீர் உள்ள இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து ஒரு செடிக்கடியில போட்டு அந்த செடிக்கடியிலேயே இந்த தண்ணீரை நீங்க ஊற்றி விடுங்க. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். மந்திரத்தை பார்ப்போம். கங்கேச யமுனேச கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிம் குரு. இதுதான் அந்த மந்திரம். பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா தீட்டு காலங்கள்ல பண்ணாதீங்க. உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளணும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.